அனைவருக்கும் வணக்கம் யூடிவி இந்த பேட்டல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சங்கி சந்திக்கின்றோம் இந்த வார பேட்டல் நிகழ்ச்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் அவர்களோடு நாங்கள் பேச போகின்றோம் யூடிவி இந்த பேட்டல் நிகழ்ச்சி அரசியல் நிகழ்ச்சினர்களுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான செய்திகளை வழங்குகின்ற மக்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது அந்த வகையில் சமகால அரசியல் விடயங்களை நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் அவர்களோடு பேச இருக்கின்றோம் வணக்கம் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் வணக்கம் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ் பேசும் சமூகத்தின் பிரதிநிதியாக இந்த இடத்தில் உங்களை நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் பேசும் மக்கள் அல்லது சிறுபான்மை மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் ஒரு பக்கமாக வாக்களித்ததற்கு அரசாங்கம் சிறுபான்மை மக்களை குறிப்பாக முஸ்லீம் மக்களை பழி வாங்குகின்றதா குறிப்பாக இந்த ஜனாசா விவகாரத்தில் நன்றி தனராஜ் நீங்கள் சொன்னது போல கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் கோட்டாபே ராஜபக்ச அவர்களுக்கு நூற்றிக்கு தொண்ணூறு விதமான மக்கள் வாக்களிக்க என்று சொல்கிறது உண்மையான காரணம் அதே போல் அவருக்கு சில மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அவருக்கும் பல முஸ்லீம் பிரதிநிதிகள் ஆதரவாக இருந்தார்கள் அதே போல் பாராளுமன்ற தேர்தலில் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலுக்கு விட கூடுதலாக முஸ்லீம் வாக்குகள் கிடைச்சது ஆனால் அவர்கள் இந்த ஜனாதா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த முடிவு இது ஒரு பழி வாங்கலாம் அப்படி இல்லாவிட்டால் அவர்களுடைய இருக்கிற வாக்கு வங்கியை பாதுகாக்கிறதுக்கு செய்த ஒரு விடயமாண்டு சரியாக இது புரியவில்லை ஆனால் ஒன்று எங்களுக்கு விளப்பம் அது என்னென்றால் அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் அன்று ஜனாதிபதியுடைய பேச்சை நாங்கள் எடுத்தாலும் அதே போல் அவருடைய ஒரு வருட காலம் முடிவந்ததுக்கு பொரு அவர் பேசின விடயங்களை எடுத்தாலும் அவர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்ம மக்களுடைய அபிலாஷைகள் தேவைகள் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்குறத்துக்கு விருப்பமில்லாத ஒரு தலைவர் என்று அவர்களுடைய பேச்சுகள் மூலமாக எங்களுக்கு இருக்கிறது எனவே அது இந்த உடைய எதிர்காலத்துக்கு அவ்வளோ நல்லமான ஒரு விடயம் உண்டு அல்லேன் நான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இப்போது அந்த ஜனசா விவகாரத்துக்கு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்குது இரணை தீவை தெரிவு செய்திருக்காங்க அது ஜனசா விவகாரத்தை அல்லது நல்லடக்கம் செய்வதற்கு இது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக வந்திருக்கு இந்த கோவிட் காலத்துல வந்து நீண்ட பிரச்சனையாக வந்து அரசாங்கம் இப்போ இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தது சமீப காலமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒரு 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 ஒருமித்து பயணிக்கின்ற அல்லது ஒன்றாக ஒற்றுமையாக பயணிக்கின்றதை குழப்புற மாதிரி இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்து இன்று அந்த பிரதேசங்களில் ஒரு எதிர்ப்பு நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை நான் பார்க்குறது எப்படி என்றால் இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு வருட காலம் இந்த பிரச்சனையே அரசாங்கம் தீக்காமல் திட்டமிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்கக்கூடிய நிலைமை இருந்தும் அரசாங்கம் தீர்வு வழங்கவில்லை எங்களுக்கு தெரியும் உலக சுகாதார அமைப்புகள் கூறினார்கள் மரணங்கள் நடந்தால் அடக்கம் செய்ய மேலும் எரிக்க மேலும் ரெண்டு விடயத்தை அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றஞ்சிக்கு மேற்பட்ட நாடுகள் இந்த ரெண்டு முடிவுகளையும் அமுல்படுத்தியிருந்தார்கள் அதே போல் எங்களோட உள்நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் இந்த சப்ஜெக்டை பற்றி தெரிந்த உலக ரீதியாக ஒரு புகழ்பெற்றிருந்த ப்ரொஃபஸர் மலிக் பீரிஸ் போல அவர்கள் அதே போல் பிரபா பழியவடன டாக்டர் நிஹால் அபேசிங்க ப்ரொஃபஸர் திசவித்தாரன் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர்கள் எல்லாரும் கூறினார்கள் அடக்கம் செய்கிறத்துக்கு இந்த நாட்டில் அனுமதியை வழங்க வேணும் அது மூலமாக எந்த காரணத்தை கொண்டும் என்வாயர்மெண்டல் இஷ்யூகள் வரப்போகிறது இல்லை என்றும் தெளிவாக கூறியிருந்தார்கள் அதே போல் அதுக்கு பொறுப்பு தான் அரசாங்கம் நியமித்தார்கள் ஜெனிஃபா ப்ரொஃபஸர் ஜெனிஃபா பேரியுடைய இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியிலே பதினொரு பேர் இருந்தார்கள் அந்த பதினொரு பேரும் ஒரே முடிவிலே ஒரே கருத்திலே சொல்லியிருந்தார்கள் அடக்கம் செய்கிறத்துக்கு இடம் கொடுக்க வேணும் டபிள்யூஹெச்ஓ கைட்லைனை முன்வைத்து அந்த தீர்வே வழங்கியிருந்தார்கள் இனி அவர்கள் தீர்வு கொடுத்தும் ஒரு மாரட காலமாக ஒரு மாதம் காலமாக இரண்டு மாதம் காலமாக அரசாங்கம் மௌனமாக இருந்தார்கள் அந்த தீர்வை கூட அவர்கள் வெளியேற்றவில்லை எனவே இம்ரான்கான் பாகிஸ்தான் பிரதமர் அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து அவருடைய பயணம் முழுவதத்துக்கு பொறோ அரசாங்கம் அறிவித்தார்கள் இதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறது என்று கெசட் பண்ணியிருந்தார்கள் ஆனால் கெசட் பண்ணி இப்போது நான் நினைக்கிறேன் ஐந்து ஆறு நாள் ஏழு நாள் பேத்திருக்கிறது இன்னும் அந்த கைட்லைனே அரசாங்கம் வழங்கியில்லை இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கைட் லைனை என்று ஆனால் இப்போ ஒரு இடத்தை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் இரண தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு ஆனால் இப்போது அங்கே இருக்க வாழக்கூடிய மக்கள் அதுக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்கள் அதனால் இப்போ அந்த விஷயமும் சாத்தியமடையுமாண்டு இப்போ மீண்டும் கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே அரசாங்கத்துடைய நிலைமையாக அவர்களுடைய முடிவுகளை பார்க்க போகிறதில் எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு காரணம்தான் அரசாங்கம் இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணங்களை செய்கிறது என்று தான் நல்ல தெளிவாக விளங்குறதுக்கு உலகத்துக்கு அரசாங்கம் ஒன்றே கூறுறது ஆனால் உள்நாட்டிலே அரசாங்கம் ஒன்றே செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் உண்மையாக அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கூறியிருக்கிற இடங்களை நாங்கள் பார்த்தால் நாங்கள் இங்கே இருந்து இருநூற்றி அறுபது எழுபது கிலோமீட்டர் போக அவசியம் இல்லை அது கொழும்பு மாவட்டத்திலையும் அப்படி இடங்கள் இருக்கிறது எல்லா மாவட்டங்கள்லேயும் அப்படி இடங்கள் இருக்கிறது எனவே அரசாங்கத்துக்கு தெரிவு செய்கிறத்துக்கு இடங்கள் இருந்தாலும் அரசாங்கம் அதே தெரிவு செய்யாமல் இரணத்தீவு போல ஒரு பகுதியே ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று ஒரு பிரச்சனை இருக்கிறது அதனால் நீங்கள் சொன்னது போல மீண்டும் இந்த இரண்டு சமூகங்கள் மத்தியிலே பிரச்சினைகளை உருவாக்குறதுக்கு அரசாங்கத்துடைய முயற்சி ஆண்டு ஒரு சந்தேகம் எங்களுக்கும் இருக்கிறது நீங்க சொன்னது மாதிரி இந்த ஒரு வருட கால பகுதியில் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக கடுமையாக நீங்கள் உட்பட குரல் கொடுத்திருந்தீங்க பாகிஸ்தான் பிரதமர் வந்துட்டு போயிருந்தார் இந்த சூழ்நிலையில இதெல்லாம் தாண்டி ஜெனீவா விவகாரம் இப்போது அரசாங்கத்துக்கு பெரும் ஒரு தலையீடியா மாறி இருக்கு முஸ்லீம் நாடுகளுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது இந்த ஜெனீவா விஷயத்தை காலம் கடத்துறதுக்காக இப்படியான ஒரு விஷயத்தை அரசாங்கம் செய்கின்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் இல்லை இப்ப உண்மையாக இந்த அரசாங்கத்தை பத்தி இப்போது சந்தேகம் பல விதயத்தை பற்றி சந்தேகம் வந்திருக்கிறது நாங்கள் பார்த்தால் இப்போ இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களும் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் கூட இப்போது அரசாங்கத்தை பற்றி ஒரு அதிருப்தியாக இருக்கக்கூடிய நிலைமை தான் எங்களுக்கு காணப்படுறது நீங்கள் சொன்னது போல அரசாங்கம் உண்மையா ஜனாதிபதி அவர்கள் உட்பட்ட இந்த அரசாங்கம் வெக்க அவர்கள் வெக்கப்பட வேண்டும் என்னென்றால் இன்று இந்த ஜினீவா பிரச்சனையை முன்வைத்து அப்படி இல்லாட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அரபிகள் அரபி நாடுகளுடைய ஆதரவை எடுக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் இந்த கெசட்டை வெளியிட்டாராண்டு ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் இப்போது நீங்கள் கூறினது போல் ஜினீவா பிரச்சனை முன் வந்திருக்கிறது அங்கு அரசாங்கத்துக்கு எதிராக பேரணைகள் முன்வைத்து இருக்கிறது அதுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு அந்த மனித உரிமை கவுன்சிலில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஆதரவுகள் தேவையாக இருக்கிறது எனவே அந்த ஆதரவை எடுக்கிறதுக்கு இந்த முயற்சியாண்டு ஒரு கேள்வியாக இருக்கிறது அதே நாங்கள் மற்ற இடத்தை பார்த்தால் உலக ரீதியாக எங்கள நாட்டுக்கு இருந்த கௌரவம் எங்களுக்கு இருந்த அந்தஸ்து அது எல்லாம் இந்த அரசாங்கம் இல்லாமாக்கி போட்டிருக்கிறார்கள் என்னென்றால் இன்று உலகத்தில் எல்லா நாடுகளும் இதை அமுல்படுத்துங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட கூறினார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பு கூறினார்கள் அதே போல் இஸ்லாமிய நாடுகள் உடைய அமைப்பு ஜனாதிபதி அவர்களுக்கு இரண்டு முறை கடிதங்கள் அனுப்பினார்கள் அதே போல் எமினஸி இன்டர்நேஷனல் அவர்கள் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விட்டார்கள் இதுக்கு இடங்குடுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை இயக்கங்கள் அதே போல் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை இயக்கங்கள் எல்லாரும் அரசாங்கத்துக்கிட்ட இதுக்கு இடம் கொடுங்க இடம் கொடுங்கன்றுண்டு அரசாங்கத்துக்கிட்ட வேண்டுகோள் விட்டாலும் அரசாங்கம் அதே கவனிக்காமல் தான் அரசாங்கம் இருந்தார்கள் ஆனால் இப்போது ஜினிவா பிரச்சினையை முன்வந்திருக்கிறதுனால அந்த நாடுகளுடைய ஆதரவை எடுக்கிறதுக்கண்டு இதை கூடும் என்று தான் இப்போ பறவைகளாக பேசப்படக்கூடிய நிலைமை இருக்குது நாடாளுமன்ற உறுப்பினர்களே இந்த தமிழ் முஸ்லீம் மக்களுடைய இந்த உறவு அப்படின்றது வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்றத காணக்கூடியதாக இருக்குது பார்லிமெண்டில் தமிழ் எம்பிக்கள் முஸ்லீம் எம்பிக்கள் ஒரே மாதிரி குரல் கொடுக்குறாங்க மக்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை போயில தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றாக போருகின்றார்கள் கொழும்பில் நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்ற போது தமிழ் எம்பிமார் வர்றாங்க தமிழ் மக்கள் வருகின்றார்கள் இந்த முஸ்லீம் தமிழ் உறவு என்பது கடந்த கால கசப்புணர்வுகளை மறந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனாலும் இந்த இரண்டு தரப்பிலையும் கூட இந்த மாதிரி இருவரும் நெருங்கி செயற்படுவதை குழப்புவதற்கு இந்த சமூக வலைதளங்களை நாங்கள் பார்க்குறோம் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கிலான பேரணியில் முஸ்லீம்கள் சில முஸ்லீம் சமூக வலைதளங்களில் பேசுகின்றார்கள் இது தேவையில்லாத விஷயம் என்று அதுபோல் தமிழ் சமூக வலைதளங்களே தமிழ் தமிழர்கள் சிலர் வேறு விதமாக முஸ்லீம் மக்களை குழப்பும் விதமாக கருத்துக்களை போடுறாங்க இப்படி ஒரு சிறிய கூட்டம் இந்த ஒற்றுமையை குழப்புறதுக்கு எங்கள்ட சமூகத்துக்குள்ளே இருக்கிறாங்க இவர்களுக்கு இந்த இரணி தீவில் இப்படி ஒரு இதை ஒதுக்கினது இல்லாட்டி அதை ஒதுக்கிறதுக்கான எதிர்ப்பை வெளியிடுகிறது இவர்களுக்கான வாய்ப்பாக அமைந்து விடாத இப்போ எப்படி எங்கிற சமூகங்கள் செயற்பட வேண்டும் ஓ உண்மையாக நீங்கள் சொன்னது போல கடந்த காலம் முஸ்லீம் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய உறவு பல பிரச்சனைகளால் அந்த உறவு இல்லாமல் இருந்தது எனவே மீண்டும் அந்த நாட்டில் கோட்டாபே ராஜ பக்சவுடைய அரசாங்கத்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை மதிக்காமல் அதை நசுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் மீண்டும் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுடைய உறவுகள் இன்று மிக சக்தி வா முன் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு காணப்படுறது நீ அந்த நேரத்தில் மீண்டும் அதை குழப்புறதுக்கு பல இந்த இயக்கங்கள் பல ஒரு இந்த நபர்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது சில நேரத்துக்கு அரசாங்கத்துடைய தேவைகள் அவர்கள் செய்வார்கள் மீண்டும் இந்த ரெண்டு சமூகத்தையும் பிரிக்கிறதுக்கு பிரச்சினைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த ரெண்டு சமூகமும் அதை புரிந்து கொண்டு அவர்கள் நடைமுறையிலே அவர்கள் அதை அமுல்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டில் அன்று இன்று இந்த அல்ல நாற்பத்தெட்டுக்கு முந்தி இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த நாட்டில் ஆட்சியை செய்கிற காலத்தில் இருந்து தமிழ் முக்கு முஸ்லீம் மக்கள் மத்தியிலே பிரச்சனையை உருவாக்குறதுக்கு பல முயற்சிகள் செய்த ஒரு வரலாறு இருக்கிறது எனவே இப்போது நாங்கள் ஒரு அளவுக்கு ஒரு ரெண்டு சமூகம் ஒரு புரிந்துணர்வாக அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் விளங்கி கொண்டு ஒரு புனருணர்வு ரெண்டு சமூக மத்தியிலே வந்திருக்கிறது அது உண்மையாக ஒரு வரவேற்றோனான விஷயம் அதனால் அதை பாதுகாப்பு கொள்றதும் அந்த ரெண்டு சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு இனி எனவே அதை குழப்புறத்துக்கு அதை இல்லாமாக்கிறதுக்கு பல கோணங்களால் ஒருவர் வேலை செய்ய இயலும் அது அரசாங்கம் பக்கமாக வலையிலும் அப்படி இல்லாவிட்டால் வெளிநாட்டு சக்திகளால் வரையிலும் அது எந்த வழியாலே மீண்டும் இந்த இரண்டு சமூகத்து மத்தியிலே பிரச்சினையை உருவாக்கக்கூடிய சக்திகள் வேலை செய்யக்கூடும் எனவே அதற்கு நாங்கள் மாட்டிப்படாமல் எங்களுடைய அந்த உறவை நாங்கள் கொள்றதுக்கு இரண்டு சமூகமும் பொறுப்பாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அந்த பொறுப்பை உணர்ந்த சமூக தலைவர்களும் சரி சமூக வலைத்தளங்கள் எழுதுறவங்களும் சரி பொறுப்பாக நடந்து கொள்வது நல்லது வீடான கருத்துக்கள் விமர்சனங்களை முன்வைக்காமல்வது இந்த சமூகங்களுடைய ஒற்றுமையை எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ இந்த தொடர்ந்து ஜனாசா விவகாரத்தை பற்றி பேசுவதற்கான காரணம் இப்போ அதிகமாக பேசப்படுகின்ற அல்லது பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது தெமட்டோடையில் இருக்கின்ற குப்பியாவத்தை அந்த மயானத்தில் இந்த ஜனாசாக்கள் அடக்கம் செய்வதற்கு ஒரு பொருத்தமான இடம் என்று சொல்லி பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நீர்மட்டம் சம்பந்தமான விடயங்கள் சொல்ல பட்ட அந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மருதானை பள்ளி வாயலுக்கு சொந்தமான இடம் மருதானை பள்ளி கூட அதற்கான விடயத்தை சுகாதார திணைக்களத்துக்கு தெரிவித்திருக்கிறது இவ்வாறு ஒரு சூழ்நிலையில் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பு கொழும்பு மாவட்ட மக்களாக தமிழ் முஸ்லீம் சமூகங்கள் அல்லது முஸ்லீம் சமூகம் கூட ஒரு ஒரு கோரிக்கை ஒரு கவன ஈர்ப்பை இந்த மயானத்தை பற்றிய விடயங்களை தெரியப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான ஒரு நான் நான் இந்த விஷயத்தில் இருக்கிற கொஞ்சம் வித்தியாசமான கருத்து இல்லை என்னென்றால் இப்போது அந்த கோவிட் நைன்டீன் மரணங்கள் நடந்தால் அதை அடக்கம் கூடி செய்யக்கூடிய பொறுப்பு இருக்கிறது அரசாங்கத்துக்கு இனி அரசாங்கம் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூறினது இப்படி பிடி இந்த ஓட்டர் லெவலுடைய பிரச்சனைகளை பற்றி இனி அரசாங்கம் தான் அந்த இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ அரசாங்கம் முஸ்லீம் சமூகத்துக்கு இல்லாட்டி எங்களுக்கு கூறியிருந்தால் விடம் விடத்தை தாங்கள் விடம் நீங்கள் கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் விடம் பார்த்து சொல்லேயும் அரசாங்கம் எங்கள்கிட்ட அப்படி ஒரு வேண்டுகோள் விட்டு இல்லை அரசாங்கம் சொல்கிறாங்க நாங்கள் இடம் தேடுறோம் இப்போ அரசாங்கங்கள் தான் விடம் தேட வேண்டும் இப்போ அவர்கள் நான் நினைக்கிறேன் என்று கூறியிருந்தார்கள் இன்னும் ஆறு விடங்கள் அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று உண்மையாக இப்போது அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட் கொமிட்டி உடைய ரெக்கமெண்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் இலங்கையிலே எல்லா பகுதிகளிலையும் இருக்கிறது இ இது கொழும்பு மாவட்டத்திலையும் இருக்கிறது காண்டி மாவட்டத்திலையும் இருக்கிறது கம்பா மாவட்டத்திலையும் இருக்கிறது அது கூடுதலாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள்லேயும் இருக்கிறது அதே போல் நீங்கள் கூறினது போல் இந்த குப்பியாவத்த மையவாடி போல் சில மையவாடிகளும் இருக்கிறது அந்த சூழ்நிலை அந்த நிலங்கள் எனவே அரசாங்கத்துக்கு உண்மையான தேவை ஒரு தேவை ஒன்று இருந்தாலண்டா இது இவ்வளவு காலம் இதுக்கு இழுக்க அவசியம் ஒன்று இல்லை இதை செய்ய முடிக்கிறேன்ச்சு இப்போ அரசாங்கம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு கூடிய காரணங்களை தான் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் எனவே அந்த காணிகளை தேடி எடுத்து இந்த கோவிட் நைன்டீன் மரணங்களை அடக்கம் செய்யக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது இனி அரசாங்கம் காணிகளை தேடி அது மக்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வர இல்லாமல் இருக்கக்கூடிய காணிகளை செய்து அது செய்ய வேணும் ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் அரசாங்கம் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கப் போகின்றது என்று தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பேட்டில் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளும் இடைவெளியை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம் யூடியூபின் இந்த பேட்டல் நிகழ்ச்சியோடு இணைந்து பேட்டல் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களோடு நாங்கள் முதல் பகுதியில் ஜனசா விவரங்களை பற்றி விரிவாக பேசியிருந்தோம் இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய ஜனாதிபதி விசாரணையான குழுவின் அறிக்கை இப்போது வெளிவந்திருக்கின்றது நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது அறிக்கையை பார்த்தீர்கள் அதில் உள்ள விடயங்கள் பற்றி ஏதாவது கூற முடியுமா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நான் அந்த இப்போது எங்களுக்கு அந்த அறிக்கையிலே ஒரு வால்யூம்தான் கிடைச்சி இருக்கிறது அதிலே நான் சம்பூர்ணமாக அந்த அந்த எல்லா அந்த பேஜ்களை நான் வாசிக்க கிடைக்கல ஆனால் அதில் தேவையான பல விஷயங்கள் நான் பார்த்தேன் அந்த ரெக்கமெண்டேஷன் அதில் பற்றி அதிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அந்த அறிக்கை மூலமாக இந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக் இந்த தாக்குதல் நடக்க இருந்த தாக்குதலை பற்றி தாவல் அறிந்து அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சில நபர்களுக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதிலே போலீஸ் மா அதிபருக்கு சாட்டியிருக்கிறார்கள் அப்படி பல இந்த செக்யூரிட்டி மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள் அதே போல் ஜனாதிபதி அவர்கள் இருந்த ஜனாதிபதி அவர்களுக்கு மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு சாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்து இதை பற்றி அறிந்து கொண்டிருந்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை தடுக்கிறது கண்டு அப்படி அந்த நடவடிக்கை எடுக்க இல்லாத ஆட்களை பற்றி நபர்களை பற்றி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதே போல் சஹாரானுடைய பின்னாலே இருந்து சஹாரானுக்கு உதவி செய்தவர்கள் சாரானுக்கு இதை நடத்துகிறத்துக்கு பூர்ணமாக அந்த சக்தியை வழங்கினவர்கள் சஹரான் இதை ஏன் செய்தது யாருக்காக செய்தது என்ன நோக்கத்தில் அவர்கள் இதை செய்தார் என்று பற்றி தகவல்கள் இந்த ஆணைக்குழு ரிப்போர்ட்லே அவர்கள் வழங்குகிறது இல்லை அதனால் இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட் ஒன்றும் அல்ல இது ஒரு அன்கம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட் என்னன்றால் நான் சொல்வது ஒரு பக்கம் இருந்தது மற்ற பக்கம் இந்த ரிப்போர்ட்டில் எங்களுக்கு காணக்கூடிய வாய்ப்பு ஒன்றும் இல்லை இப்போ இந்த தாக்குதலினால் வந்து குறிப்பாக பாதிக்கப்பட்டது கிறிஸ்தவ சமூகம் அதுபோல் குறிப்பாக முஸ்லீம் சமூகம் அதன் பின்னராக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டது முழு நாடுமே ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு சென்றது ஆனால் இதன் மூலமாக மிக பாதிப்பு அடைந்த ஒரு விஷயம் அரசாங்கம் அடைவதற்கு மிக பிரதானமான காரணமாக அமைந்தது இந்த அறிக்கை முழுமையானதாக இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஜேபியினுடைய நிலைப்பாடு இது சம்மந்தமாக என்னவாக இருக்கின்றது உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இல்லை எஸ்டேபியுடைய நிலைப்பாடும் நாங்கள் கூறினதும் எஸ்ஜேபியுடைய நிலைப்பாடு தான் இது ஒரு கொம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட் ஒன்று அல்ல நான் சொன்னது போல் இது அன்கோம்ப்ளீட் ரிப்போர்ட் அதுக்கு காரணங்கள் நான் சொன்னது போல் சஹரானுடைய பின்னாலே இருந்து சஹரானுக்கு இது உதவி செய்கிறகளை பற்றி சாரான் இந்த தாக்குதலை செய்தது யாருக்காக வேண்டி யார் பின்னால் இருந்தது என்று தகவல்கள் இந்த ரிப்போர்ட்லேயே இல்லை அதனால் இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட் என்று எஸ்டேபி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு அன்கம்ப்ளீட் ரிப்போர்ட் என்று தான் நாங்கள் கூறுவது அதுபோல் இந்த இலங்கையில் வந்து ஐஎஸ் செயற்பாடுகள் இருப்பது சம்பந்தமாக நாடாளுமன்றில் அந்த நாட்களில் விஜயதாஸ் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் கதைத்த போது முதலாவதாக எதிர்த்தது நீங்கள் தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சஹாரான் அவர்கள் சஹாரானை கைது செய்வதற்காக டிஐஜி நாளக்கசில்வா நினைக்கிறேன் அவர் முயற்சி செய்த போது அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு நாமல் குமாரவினால் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை கொலை செய்வதற்கான சதி இருப்பதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுகின்றார் அதன் பின்னணி பற்றிய விடயங்கள் இப்போது பேசப்படுகின்றது இந்த தாக்குதலோடு அந்த தரப்புகள் தொடர்பு பட்டிருக்குமா என்று இது பற்றிய அபிப்பிராயங்கள் சமூக வலைதளங்கள் பேசப்படுகின்ற விடயம் இல்லை இப்படி இப்போ நாங்கள் அன்று எங்கள்ட விஜயதாச ராஜபக்ச அவர்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் இருந்து நீதி அமைச்சராக இருந்து கொண்டு தான் இந்த விடயத்தை கூறினார்கள் அதுக்கு பின்பு நாங்கள் கூறினது அவர் சொன்ன அந்த கணக்குகளுடைய பிழைகள் இருக்கிறது அந்த பிழைகளை பற்றி தான் நானும் கூறினது நீங்கள் சொல்கிற இந்த கணக்குகளுடைய பிழைகள் இருக்கிறது தார் உங்களுக்கு இந்த தகவலை தந்ததோ தெரியாதுண்டு அந்த விடயங்களை தான் நாங்கள் கூறியிருக்கிறே தவிர இந்த ஐஎஸ்ஐஎஸ் இலங்கையிலே இருக்கிறார்கள் அது நாங்கள் அப்படி இல்லை என்று நான் எங்கேயும் கூறியும் இல்லை என்னுடைய பேச்சிலே நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் அவர் நீதி அமைச்சராக இருந்து கொண்டு இப்படி தகவல் அவர் அறிந்து கொண்டு அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்னான்ண்டு நாங்கள் கேட்டோம் அவர்கள் எங்களுடைய அரசாங்கத்திலே பொறுப்பான ஒரு பதவியிலே இருந்தார் அப்படி இருந்து கொண்டு அவர் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசினத்தால் அந்த பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லை அப்படி இப்படி ஒன்று அவர் அறிந்திருந்தார் அதாண்டா அவர் இதை பற்றி போலீஸ் மா அதிபருக்கு சொல்லியிருக்கிறார்களா கேபினெட்டில் இவர் கயத்தார்களா ஜனாதிபதியோட இவர் கயத்தார்களா அப்படி ஒன்றுமே அவர் சொல்லி செய்தும் இல்லை அவருக்கு யாரோ கொடுத்த தகவலையை வைத்து கொண்டு அவர் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு மீடியா கேம்பெயின் ஒன்றுக்கு அவர் கய்த்தார் இனி அவ்வளோ தான் அப்படி இல்லாமல் அதிலே அவர் ஒரு பொறுப்பான அமைச்ச பதவியில் இருந்து கொண்டு இதை தடுத்துறத்துக்கு அவரோடு நடவடிக்கையும் இல்லை அதுபோல் இந்த தாக்குதல் அறிக்கை இந்த தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளின் போது இந்த தாக்குதலை நடத்த விடாமல் அல்லது நட இந்த தாக்குதல் சம்பந்தமான தகவல் வந்து அதனை தடுக்காமல் விட்டதற்கான குற்றங்கள் பற்றி நிறைய விடயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி பற்றி அதுபோல குற்ற புலனாய்வு பற்றி எங்களுடைய உளவு பிரிவு பற்றி இது பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தாக்குதல் நடைபெறுவது தெரிந்து ஒரு தரப்பு இந்த தாக்குதலை நடத்த வழிவிட்டது போலவும் இந்த தாக்குதலுக்கு சக்தியாக ஒரு தரப்பு செயற்பட்டது போலவும் கூட பேசப்படுகிறது இந்த நாளக சில்வா அவரை சஹரானை கைது செய்வதற்கு சென்ற ஒரு விடயம் குமார் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்ன விடயம் அதன் பின்னராக அவர் கைது செய்யப்படுகின்ற விடயங்களை பார்க்கின்ற போது இப்போது சமூக வலைதளங்களில் சில தரப்புகளை இதனோடு தொடர்படுத்தி பேசுகின்றார்கள் ஓ உண்மையாக இப்போ நாமல் குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால அவர்களோடு இருந்தது என்று கூறுகிறார்கள் அவர் அன்று நாலக்க சில்வா டிஐடியில் இருந்த டிஐஜி அவர் சஹாரானுக்கு எதிராக ஹால்ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்குதல் பண்ணி சஹாரானை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் வரண்டோடு எடுக்கிறார் அப்போ அதை எடுத்து அவர் அந்த நடவடிக்கை எடுக்கிற நேரத்தில் தான் நாமல் குமார் என்று சொல்லக்கூடிய நபர் போலீஸ்லேயே ஒரு கம்ப்ளைனை போடுறார்கள் அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால் அவர்களையும் கோட்டாபி ராஜபக்ச அவர்களையும் கொலை செய்கிறதுக்கு சில்வாவுடைய முயற்சி என்று அவருக்கு விரோதமாக ஒரு கம்ப்ளைனை போட்டு சில்வாவை ஹரஸ் பண்ணி ஆறு மாதம் அவர் ரிமாண்ட்லேயே இருக்கிறார்கள் அப்போ ஆறு மாதம் அவர் ரிமாண்ட்லே இருந்து இந்த குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பிறகு தான் நாமல் நாலக்க சில்வா அவருக்கு மேல் கிடைச்சி அவர் கிடைக்கிறது இப்போது இந்த நாமல் குமாரை போட்ட இந்த கம்ப்ளைனுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அதுக்கு விசாரணைகள் நடந்ததான்னு தெரியாது இப்போ இந்த கொம்ப்ளைன் நாமல் குமாரை யாருடைய தேவைக்கு இந்த கொம்ப்ளைனை போட்டு சஹரானை கைது செய்யப்போன நாளை கசில்வாவே ஏன் கைது வேண்டும் பிரச்சனைகள் இருக்கிறது எனவே இது ஒரு சுய சூழ்ச்சி என்று தான் இப்போ எல்லாேருக்கும் விளங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது ஏனென்றால் இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் சஹரான் இதை பின்னாலே யார் சாரி பெரிய ஒரு சக்தியோண்டு இருந்திருக்க வேணும் அது உள்நாட்டு சக்தியாக வெளிநாட்டு சக்தியாக எங்களுக்கு தெரியாது அதே போல் இந்த குண்டுவெடிப்பில் இந்த சாரானுடைய கூட்டத்தில் இருந்த சாரா ஜெஸ்மின் புலஸ்தனி இப்போ அவ இந்தியாவில் இருக்கிறது தகவல் வந்திருக்கிறது இப்போ அவ மீண்டும் இந்த நாட்டுக்கு அவ்வளோ கொண்டு வரக்கூடிய எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் இன்னும் எடுத்துமில்லை எங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலாளர் வந்தார் இலங்கைக்கு அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு அமைச்சர் வந்தார்கள் அந்த இரண்டு பேர் இந்த நாட்டுக்கு வந்தார் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களோ பாதுகாப்பு அமைச்சர் அவர்களோ யாரும் சாரா இந்தியாவில் இருக்கிறனு தாவல் இருக்கிறது அப்படி சாரா இந்தியாவில் இருந்தால் எங்களுக்கு மீண்டும் சாராவே வேணுமென்று யாரும் கேட்கவில்லை இப்போ சாரா தான் இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய நபர் சாரானுடைய கூட்டத்தில் இருந்தார் எனவே அவ்வளோ நாங்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தால் எங்களுக்கு இந்த குண்டு காரணங்கள் எல்லா விஷயங்களும் அடையக்கூடிய நிலைமை இருக்கிறது ஆனால் அரசாங்கம் இதை பற்றி மௌனமாக இருக்கிறது இனி அதனால தான் இப்போது நான் நினைக்கிறேன் எங்களுடைய மெல்கம் ரஞ்சித் அந்த அவர்களும் அந்த மெல்கம் ரஞ்சித் கார்டினல் அவர்களும் இப்போது அரசாங்கத்துக்கு எதிராக பல அறிக்கைகள் விட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய இப்போ நம்பிக்கையும் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த விசாரணங்களை பற்றி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கூறினது போல நடவடிக்கை எடுக்கிறது இல்லை என்று தான் அவர்களுடைய குற்றச்சாட்டும் இருக்கிறது இப்போது க எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ சமூகம் இந்த கருத்த ஞாயிறாக அல்லது கருப்பு பட்டி அணிந்து இந்த எதிர்ப்பை வெளியிடும் ஞாயிறாக இப்போது அறிவித்திருக்கின்றார்கள் எஸ்ஜேபி அதற்குரிய ஏதாவது வெளிப்பாடு செய்திருக்கின்றதா உங்களுடைய நிலைப்பில் அப்போ நான் எஸ்டேபி என்று அப்படி ஒரு முடிவு ஒன்றும் எடுத்துவில்லை இன்னும் ஆனால் நான் தனிப்பட்ட ரீதியாக அதை வரவேற்கிறேன் அது உண்மையாக இந்த கிறிஸ்தவ சமூகம் அதே போல் மேல்கம் ரஞ்சித் கார்டினல் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி நாங்கள் வரவேற்கிறதோடு அதுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவையும் நாங்கள் வழங்குகிறோம் ஏனென்றால் இந்த நாட்டில் இரண்டு சமூகங்கள் இருக்கிறது இந்த சாரானுடைய குண்டு வெடிப்பத்தால் இந்த பாதிக்கப்பட்ட ஒன்று கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதே போல் அந்த குண்டு காரணத்தை வைத்து இனவாதிகளுடைய பாதிப்பு முஸ்லீம் சமூகத்துக்கு நடந்தது எனவே இந்த ரெண்டு சமூகத்துக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் எனவே இந்த ரெண்டு சமூகத்துக்கும் நியாயம் கிடைக்கக்கூடிய எந்த போராட்டத்துக்கும் நாங்கள் ஆதரவாக இருக்கிறது இப்போது இந்த ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய விடயங்களை குறிப்பிடுகின்ற போது அந்த தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை முன்னிறுத்தி கடந்த இந்த அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியிருந்தது இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தப்பட்ட அனைவரையும் தங்களுடைய ஆட்சியில் அல்லது அது சம்பந்தமாக தூக்கிலிடுவோம் அல்லது தண்டிப்போம் என்று குறிப்பிடுகின்றார் இது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும் முடிஞ்சிருமா இல்லை இந்த அரசாங்கம் அப்படி சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தது இல்லை உண்மையாக எங்களுடைய அரசாங்கம் தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான ஒரு தான் இந்த குண்டுவெடிப்பு நான் நினைக்கிறேன் இந்த இந்த குண்டுவெடிப்பு எங்களுடைய அரசாங்கத்துடைய தோல்வியுடைய ஆரம்பம் எனவே இது கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு மிக தேவையாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் அந்த காலத்து நாங்கள் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தோம் அதிலே பல குத்தங்களுக்கு நாங்களும் முகம் கொடுத்தோம் எங்களுடைய எல்லா அரசு தலைவர்களுக்கும் அதிலே பல குத்த கு குத்தவாளியாக எங்களை காட்டப்பட்டார்கள் எனவே அதில் உண்மையான அந்த குத்தவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதுபோல் இந்த ஜனாதிபதி விசாரணை அறிக்கையில் சில விஷயங்களை உள்ளக ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டியால் அது சம்மந்தமாக தீவிரமாக கலந்துரையாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் சில அமைப்புகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது சில கல்வி நடவடிக்கைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது சில பௌத்த அமைப்புகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது சில நபர்களுடைய செயற்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களுடைய சமூகமாக முஸ்லீம் சமூகமாக அந்த அறிக்கையில் உள்வாங்கப்பட்டு சில அமைப்புகள் பற்றிய விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த அமைப்புகளுடைய செயற்பாடுகள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் இருக்கு ஓ அவர்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு அவர்களுக்கு முன்வைத்த பல தகவலை தான் அவர்கள் அப்படி முடிவுகள் சொல்லியிருக்கிறார்கள் பல பௌத்த அமைப்புகளையும் தடை செய்ய வேணும் அதே போல் பல இஸ்லாமிய அமைப்புகளையும் தடை செய்ய வேணும் அண்டு இனி அதிலே அது எந்த அளவுக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிற அந்த கோரிக்கை நியாயமண்டு நாங்கள் அது விமர்சனம் செய்ய வேணும் ஏனென்றால் ஆணைக்குள்ளியில் இருக்கிறவர்களும் முடிவுகள் எடுக்கிறது அவர்களுக்கு கிடைச்ச தகவல்களை முன்வைத்து தான் எனவே அவர்கள் எனக்கூடிய எடுக்கக்கூடிய எல்லா தகவலும் சரியான முடிவுகளும் அல்ல என்று அப்படி ஒன்றும் இருக்கிறது எனவே அதை இன்னும் நான் நினைக்கிறேன் விமர்சனம் செய்ய வேணும் எல்லா இயக்கங்களையும் பற்றி இன்னும் பல விமர்சனங்கள் செய்து தான் இந்த முடிவுகளை எடுக்கவும் வேணும் அதே போல் இந்த இயக்கங்களை தடை செய்கிறது என்று சொல்கிறதும் அது கொஞ்சம் இந்த இந்த நான் நினைக்கிறேன் ஒரு ஜனநாயக முறைக்கு அவ்வளோ அந்த அந்த இந்த நல்ல முடிவுகளும் அல்ல இந்த இயக்கங்களுடைய தவறுகள் இருந்தால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேணும் அந்த அந்த நாங்கள் சொன்னதென்றால் ஒரு இயக்கங்கள் இந்த நாட்டில் இனங்கள் மத்தியிலே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறதென்றால் அப்படி இல்லாவிட்டால் இந்த நாட்டில் இன இனங்களுக்கு மத்தியிலே பிரிவுகளை உருவாக்குறதுக்கு அவர்களுடைய வேலை திட்டங்கள் நடத்துகிறது என்றால் உண்மையாக அதுக்கு எதிராக சட்டங்களை இந்த நாட்டிலே கொண்டு வந்து அந்த சட்டங்கள் மூலமாக அந்த இயக்கங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேணும் இனி இயக்கங்கள் தடை செய்கிறது என்று சொல்கிறது அது கொஞ்சம் பாரதூரமான ஒரு ரெக்கமெண்டேஷன் உண்டு இனி அதை பற்றி இன்னும் விமர்சனம் செய்ய வேணும் என்று தான் என்னுடைய கருத்து தொடர்ந்து நாங்கள் பேசலாம் இந்த பேட்டில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளும் இடைவெளியை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம் இந்த பேட்டில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் யூடிவியின் சமகால அரசியல் விடயங்களை பற்றி பேசுகின்ற பேட்டில் நிகழ்ச்சியில் இன்றைய இதர ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற பின்னர் முஜிபூர் ரஹ்மான் அவர்கள் அவரை இழந்திருக்கின்றார் அவருடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது இப்போது நாங்கள் பேசுகின்ற விடயம் உள்ளக ரீதியாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் இது எங்களுடைய சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் பேசும் சமூகமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ரீதியில் இப்போது முஸ்லீம் தனியார் சட்டம் பற்றிய திருத்தம் பற்றிய விடயங்களை நீதி அமைச்சர் அலி சப்ஜி அவர்கள் சமீபத்தில் ஊடகங்களோடு பேசியிருந்தார் கேபினெட்டுக்கு இப்போது அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் திருத்தப்படுவது சம்பந்தமாக இது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கின்றது ஓ இப்போ தனியார் சட்டம் திருத்தப்படணும் என்று சொல்கிறது விஷயம் ஒன்று மற்றது இந்த சட்டங்களை அப்படிலாம் விட்டால் அதை நீக்கிறது என்று சொல்கிறது இன்னொன்று இனியும் செ நேரத்துக்கு அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் காய்க்கிறது இந்த எல்லா சட்டங்களை நீட்டி நாங்கள் ஒரு நாடு ஒரு சட்டம் கீழே என்றும் கூறுகிறார்கள் இனி அதை பற்றி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நீதி அமைச்சர் ஒன்றை கூறுகிறார்கள் இன்னொரு அமைச்சர் இன்னொன்றை கூறுகிறார்கள் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னொன்றே கூறுகிறார்கள் அன்று நீதி அமைச்சர் கூறின விடயத்துக்கே அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஒருவர் பாராளுமன்றத்திலே எதிர்த்து கய்கிறார்கள் இப்படி அப்படி ஒரு நிலைப்பாடு ஒன்று அரசாங்கத்திலே இருக்கிறது அதே போல் முஸ்லீம் தனியார் சட்டங்களை திருத்த வேணுமென்று அதை உருவாவினது இன்றைக்கு நேத்தால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அன்று இந்த நீதி அமைச்சர் மிழிந்த முறைகளுடைய காலத்தில் தான் அவர் ஒரு குழுவை உருவாக்கினார்கள் அதிலே பல உலமாக்கல் சட்டத்தரணிகள் உள் உள்வாங்கி அவர்களுக்கு இந்த இதிலே சில விஷயங்களை திருத்த செய்ய வேணுமென்று பல வருடம் பேச்சுவார்த்தைகள் நடந்தது இனி நடந்து இது கடைசி முடிவு தான் இப்போது வந்திருக்கிறது அந்த அவர்கள் எங்களுடைய அந்த பெண்களுடைய வயசை பயனிட்டு கொண்டு வர வேணும் இப்படி பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அந்த திருத்தங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் எங்களுடைய உலமாக்கலோடைய பல ஆலோசனைகளை நடத்தி அதே போல் புத்திஜீவிகளுடைய இதை பற்றி பல பேச்சுவார்த்தைகள் நடந்தது அப்படி நடந்து தான் இதை கொண்டு வந்திருக்கிறது இப்போ இதை பற்றி நான் நினைக்கிறேன் பொதுவாக சமூகத்துள்ளுக்கு ஒரு ஒரு இதை பற்றி ஒரு விளக்கம் இருக்கிறது ஏனென்றால் இது நீண்ட காலம் நடந்து கொண்டு வந்தது உண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆரம்பமாகி இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காட்டியும் கடந்த ஒரு நான் நினைக்கிறேன் பதினொரு வருடம் இருபது பன்னெண்டு வருடம் காலமாக இந்த திருத்தங்கள் நடத்த வேணுமென்று பல பேச்சுவார்த்தைகள் நடந்தது இப்போது இனி அதில் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறது இனி அது ஒரு விடயம் அதே போல் இந்த தனியார் சட்டத்தை இதே நீக்க வேணும் அப்படி இல்லாவிட்டால் இந்த சட்டங்களை ஒதுக்கி இந்த நாட்டில் எல்லாரும் பொது சட்டத்துக்கு கீழே வர வேணும் என்று இப்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கிறார்கள் நீ அதே எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நாட்டில் ஒரு ஒரு சமூகத்துக்கன்று அவர்களுடைய சட்டங்கள் இருக்கிறது இப்போ நாங்கள் பார்த்தா முஸ்லீம் தனியார் சட்டம் அதே போல் அந்த மலைய நாட்டை இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு அவர்களுடைய ஒரு சட்டம் ஒன்று இருக்குது உடலாட்ட நீதி என்று அதே போல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நோக்கி தேசவலாம் சட்டம் ஒரு சட்டம் இருக்கிறது இது இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா நாடுகள்லேயும் இப்படி விடயங்கள் இருக்கிறது இனி அதை நாங்கள் பாதுகாக்க வேணும் அதை பாதுகாக்க இல்லாமல் அதை எல்லாமே நீக்கிட்டு எல்லாரும் பொது சட்டத்தை கீழே வரணும் என்று சொல்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் மூலமாக இன்னும் பிரச்சினைகளை உருவாக்கக்கூடிய நிலைமையும் பிரச்சினைகளை உருவாகக்கூடிய வாய்ப்பும் தான் இருக்கிறது அதே அந்த புர்கா நிக்கா போன்ற விடங்களை தடை செய்வோம் என்று நேரடியாக உடவியலார் சந்திப்பின் போது நீதி அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் இந்த கருத்து பற்றி உங்களுடைய அதை அதுதான் எனக்கு விளங்குறது இல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது இப்போ இந்த நாட்டில் யாரும் புர்கா தடை செய்ய வேணும் மோ மூட்டத்தை தடை செய்ய வேணும் என்று அப்படி யாரும் கோரிக்கையோர் விடயும் இல்லை நேரத்துக்கு நீதி அமைச்சருக்கு அன்று ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் தேர்தல் காலத்தில் கூறினார்கள் கோடாபி ராஜபக்ச அவர்களுடைய தேர்தல் மேடையில் பல உறுப்பினர்கள் இதை பற்றி பேசினார்கள் நீ அதே நேரத்துக்கு எங்களுடைய நீதி அமைச்சருக்கு ஞாபகம் வந்துச்சோ தெரியாது ஒரு அடிக்கே இதெல்லாம் நாங்கள் செய்யலை இதெல்லாம் செய்யணும் அண்டு அப்படி ஒரு அவருக்கு ஞாபகம் வந்துச்சோ தெரியாது அதனால் இப்போ நாங்கள் பார்த்தால் இப்போ முகம் மூடுறது முகம் மூடுறது இல்லாத என்று சொல்கிறது விஷயம் வந்து ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் வித்தியாசமான கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது ஆனால் ஒரு பெண் மோத்தையை மூடிக்கண்டு போக வேணும் என்று சொன்னால் அது அவங்களுடைய உரிமை இந்த பெண்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் சில பெண்கள் அவர்கள் இந்த உடுத்து கொண்டு போகிறத பற்றி பல விமர்சனங்கள் இருக்கிறது இந்த நாட்டில் என்னண்டா சில சில பெண்கள் அவர்கள் அவர்கள் விருப்பமானமாய் உடுப்புகள் உடுக்கிறார்கள் அதை பற்றி விமர்சனம் இருக்கிறது அது அவ அதுக்கும் எல்லாரும் சொல்கிறது அது அவங்களோட விருப்பம் இனி அதே போல் முகம் மூடிக்கொண்டு போகிறத பற்றியும் யாருக்கும் அது கண்டனமே தெரிய ஏலா என்னடா அது அவர்களுடைய முடி முடிவு இது என்ன இந்த நாட்டு ஜனநாயக ரீதியாக ஒரு நாடு உண்டு மோத்தை திறந்து கொண்டு போகிறதுக்கு உரிமை இருக்கிற மாதிரி மோத்தை மூடி கொண்டு போகிறதுக்கும் உரிமை இருக்க வேணும் அது 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 எனக்கு விளங்குதில்லை அது ஏன் பிரச்சனை ஆகி கொண்டு நடிப்பா அது அவருக்கு உடுறாதுன்றா பாதுகாப்பு பிரச்சனை காரணத்தால் அனுசன்னடா அப்படியேண்டா இந்த நாட்டில் அவருடைய அரசாங்கம் வந்து இன்னும் பாதுகாப்பே உறுதி செஞ்சு இல்லை ஜனாதிபதி அவர்கள் ஒரு வருட காலம் ஆட்சியிலே இருந்தும் இந்த நாட்டிலே பாதுகாப்பை அவர் உறுதிப்படுத்து இல்லைன்னு சொல்கிறது தான் அப்போ அந்த அது வந்து அப்போ அது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அரசாங்கத்துக்கு செய்ய இல்லாமல் போனது அது அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை அதுக்காக வேண்டி மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நாங்கள் பார்த்தரமண்டா இப்போ சாரானுடைய குண்டு வெடிப்புக்கு சம்பந்தப்பட்ட யாரும் முறுக்காக உடுத்துக்கொண்டு போகவில்லை இல்லை டெனிம் டீ ஷர்ட் அப்படி தான் உடுத்துக்கொண்டு போனார்கள் இனி அந்த அதனால் நாங்கள் டெனிம் டி ஷர்ட்டை பேன் பண்ணுறதா இப்போ நேற்று நாங்கள் கண்டம் கொழும்புலே ஒரு போலீஸ் ஒரு ஒரு சேர்ந்த ஒருவர் ஒரு பெண்ணை கொலை செய்து ஒரு ட்ராவலிங் பேக்லேயே கொண்ட வந்து போட்டு போனார் இனி அதுக்காக வேண்டி ட்ராவலிங் பேக் எல்லாம் பேன் பண்ணிடுமா எங்களுக்கு இதில் இந்த மாதிரி பெரிய பேக்குகளை நாங்கள் வீதியிலே எடுத்துக்கொண்டு போவேலாம் ஏன்னா அதில் ஆட்களை கொலை செய்து இந்த போட்டு போட்டுக்கொண்டு போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமெண்டு அந்த காரணத்தை முன்வைத்து எங்களுக்கு பேக் எல்லாம் பேக் பண்ணிடுமா அப்படியே அது 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 செய்ய முடியாது எனவே இல்லாத பிரச்சனை ஒன்றே உருவாக்குறது எனக்கு இல்லை ஏன் என்னண்டே நண்டா இப்போ இந்த நாட்டில் யாரும் பூர்கா பேன் பண்ணணும் மோம் மூடுறத்தை பேன் பண்ணோன்னு யாரும் இப்போது கயக்கிறாங்க இல்லை குண்டு வெடிப்ப காலத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது இப்போ அந்த நேரத்தில் இந்த அவசர சட்ட கீழத்தை மூலமாக மோம் மூடிக்கொண்டு போகிறதையும் தடை செய்து இருந்தார்கள் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போடுறதையும் தடை செய்திருந்தார்கள் ஆனால் அந்த அவசர கால சட்டம் எடுத்ததோடு மீண்டும் அதைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் மறுவளும் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீதி அமைச்சர் இதை பேசினதுன்னு எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இது பேசினது என்று யாருடைய தேவையை பேசினது எனவே இது இந்த நேரத்தில் யாரும் கேட்க இல்லாத ஒருவர் ஒரு பிரச்சனை அதே போல் இந்த நாட்டிலே அந்த இந்த பிரச்சனையை பற்றி யாரும் விவாதம் பண்ணுறதும் இல்லை அதனால் இந்த நேரத்தில் இது கயக்கக்கூடாதுண்டு அவர் கயச்சிருக்கிறார் நிதியமைச்சர் அந்த இந்த அரசாங்கத்தில் தனிச்சு விடப்படுற மாதிரி இல்லையா காரணம் அவர் நாடாளுமன்றத்தில் எளிமையை பேசியல அவருடைய கட்சியிலிருந்தே ஒரு பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேசினது வந்து என்சாட்டில் வந்து நீக்கும்படி கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்படியான ஒரு கதை கதை கேட்க முழுவதுமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது அந்த அழுத்தத்தின் காரணமாக இவ்வாறான கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினராக நீதி அமைச்சரை சந்தித்து இது சம்பந்தமான விடயங்களை பேசுவதற்கான ஏற்பாடுகள் ஒன்றையும் செய்யவில்லை இல்லை எனக்கு தனிப்பட்ட ரீதியாக இனி அவரோட சந்தித்து அப்படி அரசியல் பிரச்சனைகளை பற்றி பேச முடியாது ஏனென்றால் அவர் இந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர் நான் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் எனவே ஆனால் எங்களுக்கு விளங்குகிற ஒரு காரணம் என்னென்றால் அவருடைய அரசாங்கத்தும் நேரத்துக்கு அவர் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காலத்தில் அவரும் கூட நினைச்சிருக்க மாட்டார்கள் அரசாங்கம் இப்படி ஒரு பயணம் போவாங்கண்டு ஏனென்றால் அவரும் ரொம்ப நம்பிக்கையை தான் நண்டு கூறினார்கள் ஜனாதிபதி அவர்கள் பிரதா பிரதமர் அவர்கள் இனவாத ரீதியாக செயல்பட்டால் அவர் ராஜினாமா என்று தான் நன்று கூறினார் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கிறது தேர்தல் காலத்தில் அதே போல் ஜனாதிபதி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோர்வர் அதே போல் ஜனாதிபதி அவருடைய முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று வழக்குகளுக்கு அவர் ஆஜராக இருக்கிறார் எனவே அப்படி ஒரு நெருக்கமாக இருந்தும் இந்த ஜனாதா விஷயத்தில் அவருக்கும் இயலாமல் வைத்துட்டு ஜனாதிபதியோடு பேசி இந்த பிரச்சனை ஒரு தீர்வு வழங்குறதுக்கு அதனால் நான் நினைக்கிறேன் இப்போ அவருக்கும் விளங்குகிறியும் அவருக்கும் ஒரு மனசாட்சி இருக்கிறது அதனால் அவர் இந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே அவர் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இப்போது அவருக்கு அதை இருக்கிறோம் ஏனென்றால் அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கப்போகல இந்த அரசாங்கம் அமைஞ்சிருக்கிறது இனவாதத்தையும் மதவாதத்தையும் பெரும்பான்மை மக்களுடைய அவர்களுடைய முன்வைத்து தான் அவர்கள் இந்த அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் எனவே அப்படி ஒரு அரசாங்கத்தில் அவர்களுக்கு நீதி அமைச்சர் அவர்களுக்கு நியாயத்துக்காக வேண்டி சிறுபான்மை மக்களுடைய நியாயத்துக்காக வேண்டி அவர்களுக்கு செயல்படக்கூடிய நிலைமை மிக குறைவாக தான் இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் பேசலாம் யூடிவி இந்த பேட்டில் நிகழ்ச்சியோட இருக்கின்றீர்கள் ஒரு சிறிய இடைவேளை இடைவெளியை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம் யூடிவி இந்த பேட்டல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றனர் பேட்டல் நிகழ்ச்சியில் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் இறுதி பகுதியில் சந்திக்கின்றோம் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்களும் ஒருவர் இப்போது பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்துக்குள் ஒரு மாபெரும் பிளவு வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதுபோல் அரசாங்கத்தின் கொள்கைகளில் ஒரு ஒரு தரப்பு ஒரு விதமாக கூறுகின்றது அரசாங்கத்துக்குள்ளே இருந்து மறுதரப்பு வேறு விதமாக கூறுகின்றது இவ்வாறு அரசாங்கம் முற்றுமுழுதாக ஒரு ஒரு வீழ்ச்சியை நோக்கி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இது நாட்டுக்கு எதிர்காலத்திற்கு எந்த வகையிலான ஒரு பாதிப்பையும் அமையும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் கூட இந்த பாதிப்பை அவர்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் ஓ உண்மையாக இப்போ இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் நபர்களை எடுத்தால் அவங்க அவங்களுடைய கொள்கைகள் இருக்கிறது அதனால் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தது அரசாங்கத்திற்கு எங்களுடைய அரசாங்கத்தை தோக்கடிக்கிறதுக்கு தான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது அப்படி இல்லாவிட்டால் அப்படி இல்லாமல் அவர்கள் கொள்கை ரீதியாக ஒரு உடன்பாடிக்கே இல்லை அதனால தான் இன்று அரசாங்கத்துள்ளுக்கு இருக்கக்கூடிய விமல் வீரவன்சா அவர்களும் பெசில் ராஜபக்சக்கு சார்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உறுப்பினர்களும் பல விவாதங்கள் பல வாக்குவாதங்கள் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறது இனி இது ஒரு கொள்கை ரீதியாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை எனவே நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை இன்னும் அல்லாமல் குறையக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏனென்றால் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குற நேரத்தில் கொள்கை அடிப்படையில் ஒன்று சேராமல் அவர்களுடைய சொந்த சொந்த தேவைக்கு ஒன்று சேர்ந்து அரசாங்கம் ஒன்று உருவாக்கவேண்டும் தான் ஒரே காரணத்தால் ஒன்று சேர்ந்ததால் தான் இந்த பிரச்சனைகள் முன் வந்திருக்கிறது இன்னும் வரக்கூடிய காலத்தில் இது இன்னும் வெளியே வரக்கூடிய இவர்களுடைய மோதல்கள் இன்னும் கூட வாய்ப்பு தான் இருக்கிறது அரசாங்கம் ஃபெயில் கோட்டாபய ஃபெயில் அப்படின்ற ஒரு கேம்பெயின் அப்படி இல்லாட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்கட்சியினால சொல்லப்படுகின்றது பாராளுமன்றத்திலும் உடவியலாளர் சந்திப்புகளிலும் இது மாதிரியான நிகழ்ச்சிகளிலும் எஸ்டேபி பாசா அல்லது ஃபெயிலா இல்லை எஸ்டேபி பாஸா எஸ்டேபி ஃபெயிலான்னு சொல்றதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது இந்த கேள்வி எப்படியும் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை அரசாங்கத்தில் இருக்கிறவங்களை தான் விமர்சிக்கிறாங்க குறிப்பாக துறைமுக விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அரசாங்கத்துக்குள்ளே தான் எதிர்ப்புகள் வருகிறது எதிர்கட்சி தன்னுடைய அந்த பணியை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லது செய்யாமல் விடுற மாதிரி ஃபெயில் ஆற மாதிரி ஒரு உணர்வை வந்து ஊடகங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு இல்ல தான் இப்ப இந்த இப்ப எதிர்கட்சி என்ற வகையில நாங்கள் எங்களுடைய விடயங்கள் எங்களுடைய பொறுப்புகள் நாங்கள் இப்போது செய்து கொண்டு இருக்கிறோம் அது அடுத்த தேர்தல் வரப்போல தான் நாங்கள் பார்க்க வேணும் நாங்கள் ஃபெயிலாக இல்லையாண்டு இன்னும் அதுக்கு காலம் இருக்கிறது ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வாயிலாக நாங்கள் எடுத்தால் இப்போது ஒரு வருடமும் நாலு மாதமும் கடந்து விட்டது ஆனால் அந்த ஒரு வருஷம் நாலு மாதத்து நீங்கள் சொன்னது போல் அரசாங்கத்தோட இருக்கிறவர் தான் இருக்கிறவங்கள் அதே போல் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்தவர்கள் கூடுதலாக இப்போது அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போது அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கிறது இல்லை ஏனென்றால் அவர்கள் பல விடயங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் பல விஷயங்கள் அவர்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் எல்லா விடயங்கள்லேயும் அரசாங்கம் ஃபெயிலாகி இருக்கிறது எனவே இப்போ எதிர் காலத்தில் வரக்கூடிய முக்கியமான தேர்தலில் மக்கள் தான் முடிவெடுப்பார்கள் அரசாங்கம் ஃபெயிலாக நாங்கள் பாசான் இனி அதுக்கு இன்னும் காலம் இருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது எஸ்ஜேபியினுடைய அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி அல்லது சஜித் பிரேமதாசுக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முஸ்லீம் மக்கள் எழுபது எண்பது விதமான வாக்குகளை வழங்கியிருந்தார்கள் இந்த பொது தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஆனால் சமீப ஒரு சில மாதங்களுக்கு முன்னராக எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தியில் சிறுபான்மை கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடலாம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து போட்டியிட தேவையில்லை ஐக்கிய மக்கள் சக்தி தனியாக போட்டியிடும் போன்ற கருத்துக்கள் சொல்லப்படுது குறிப்பாக லக்ஷ்மண் க கிரியல்ல போன்றவர்கள் அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இது எந்தளவு நியாயமானதாக இருக்கிறது இப்போது குறிப்பாக சிறுபான்மை கட்சி தலைவர்கள் மனோ கணேசன் ராவ் ஃபக்கீம் நிஷாத் பதுதீன் போன்றவர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்காக வாக்குகளை தந்தவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளாக இருக்கிறது இப்படி வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறான ஒரு கருத்தை சொல்வதை இப்படி பார்ப்பது இல்லை பேஸ் உள்ளுக்கு நான் சொல்ல வேணும் என்னென்றால் இந்த மேல்ம தலைமை மட்டத்தில் அப்படி முடிவுகள் இல்லை வரக்கூடிய தேர்தலையும் எல்லாரும் ஒன்றிணைந்து போட்டி போட வேணும் என்று தான் இன்னும் கட்சியுடைய நிலைப்பாட்டாக இருக்கிறது இனி அரசியலில் உங்களுக்கு தெரியும் இனி பல வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் இனி அப்படி இருந்தாலும் பொதுவான கருத்து என்னென்றால் இந்த வரக்கூடிய தேர்தலையும் எஸ்டேபி என்று எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை தோக்கடிக்கிறதுக்கு போட்டி போட வேணும் என்று தான் பொதுவான கருத்து நீங்களே குறிப்பிடுகிறீர்கள் அந்த ஒரு அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காக ஒன்றிணைவது அல்ல ஒரு கொள்கை ரீதியாக ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு அவ்வாறான கொள்கை ரீதியாக ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா ஓ நாங்கள் பார்த்தாலும் இங்கே ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்த ஒரு முன்னணியாக இயங்கின கட்சிகள் தான் ஒன்றாக இருக்கிறது அதே போல் கடந்த தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெள்ள வைக்கிறதுக்கு எல்லாரும் அவர்களும் எல்லா கட்சிகளும் முயற்சி செய்தார்கள் இனி தொடர்ந்து எங்களுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் எங்களோடு இருக்கக்கூடிய அடுத்த கட்சிகளோடு அப்படி பெரிய கருத்து முரண்பாடுகள் இல்லை பொதுவாக நாங்கள் ஒன்றுக்கு அரசாங்கம் செய்திருக்கிறோம் அதே போல் இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறோம் எனவே எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்த்தால் அப்படி கருத்து அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் மிக குறைவாக தான் இருக்குது சிறுபான்மை மக்கள் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக சஜித் பிரேமதாசவை நம்பி அல்லது அவரோடு நம்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றத காரணம் கடந்த இரண்டு தேர்தல்களிலுமே அவ்வாறு முழுமையாக ஒரு பக்கமாக இருந்து அரசாங்கத்திலிருந்து விலகி இருந்ததன் காரணமாக பல எதிர்வினைகளை சந்திக்கக்கூடிய வா நிலைமை வந்திருக்குது சிறுபான்மை மக்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஆகவே எதிர்காலத்தில் தமிழ் முஸ்லீம் சிறுபான்மை மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய விடயமாக சஜித் பிரேமதாஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இல்லை இப்போ இந்த நாட்டை பொறுத்தவரையில் நான் என்னுடைய கருத்து என்னென்றால் இந்த நாட்டில் எல்லா இனங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் எங்களுக்கு தேவையாக இருக்குது அந்த தலைமைத்துவத்தை நாங்கள் தெரிவு தான் இந்த நாட்டுக்கு உடைய அபிவிருத்திகளை செய்து இந்த நாட்டை முன் செல்லக்கூடிய பயணம் இருக்கிறது அப்படி இல்லாவிட்டால் மீண்டும் இந்த நாட்டில் பிரச்சனைகள் இனங்கள் மத்திலே பிரச்சனைகள் உருவாக உருவாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது எனவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை என்னென்றால் இந்த நாட்டில் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் எல்லாரையும் கொண்டு நாங்கள் இளைஞர்கள் என்று அந்த முடிவிலே நாங்கள் வேலை செய்ய வேணும் எல்லா இனங்களையும் நாங்கள் சேர்த்து கொள்ள வேணும் அவர்களுடைய உரிமைகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேணும் அவர் அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு அவர்களுடைய மார்க்க விஷேகத்துக்கு அந்த சுதந்திரத்தை நாங்கள் வழங்க வேணும் என்று தான் அவருடைய கொள்கையாக இருக்கிறது இனி அந்த கொள்கையை காரணத்தால் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்கிறது இனி கோட்டாபே ராஜபக்ஷ உடைய நிலைமை அதுக்கு விட வித்தியாசமான முறை அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் இல்லாமல் எங்களுக்கு இந்த நாட்டில் பெரும்பான்மை ஆள மட்டும் நாங்கள் ஆட்சி உருவாக்கியலும் அவர்களை முன்வைத்து கொண்டு எங்களுக்கு இந்த நாட்டை முன் செல்ல இயலும் என்று அவர்கள் நினைத்துகிறார்கள் எனவே இந்த ரெண்டு பக்கத்தை நாங்கள் பார்த்தால் சிறுபான்மை மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர் இருக்கிறார் எங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சதித் பிரேமதாஸ் அவர்கள் தான் எனவே அவர்கள் இனி இதை தெரிவு செய்கிறது இனி கோட்டா அபே ராஜபக்ஷ அவர்களும் அவருடைய இருக்கக்கூடிய கருத்துக்களுடைய வித்தியாசங்கள் நடந்து அவர் இப்போது நினைக்கக்கூடிய நிலைமையிலே இருந்து கருத்துக்கள் மாறினால் மக்கள் சில நேரத்துக்கு அவருக்கும் ஆதரவாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலே அவர்களுடைய நடவடிக்கை காரணத்தால் நான் நினைக்கப் எதிர்காலத்திலும் எதிர்காலத்திலேயும் இந்த நாட்டில் தமிழ் முஸ்லீம் மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஆதரவுக்கு முடிவெடுப்பார்கள் என்று நான் நம்ப மாட்டேன் ஏனென்றால் அவர்கள் இந்த ஒன்றரை வருட காலம் இவர்களுடைய ஒரு மாதமும் ஒரு வருடமும் நாலு மாதம் காலத்தில் இவர்களுடைய ஆட்சியின் காலத்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் நல்லாவே நெசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக குறைந்தது ஒரு ம மையம் நடந்தால் அதுக்கு கூட மதிப்பெண்டு கொடுக்காத ஒரு அரசாங்கம் இது அப்போ அப்படி ஒரு நிலைமையிலே இருக்கக்கூடிய த நிலைமைக்கு தள்ளப்பட்டு மனதால் வேதனை அடையக்கூடிய நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவர்கள் நாங்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் வேதனை அடைகிறோம் அப்படி எங்களே அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவாக இருப்பாங்கள் என்று நான் என்ன நினைக்க போகிறது இல்லை அரசாங்கத்துக்குள் கட்சி குழப்பங்கள் ப தலைமைத்துவ போட்டிகள் குழப்பங்கள்லாம் நடப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் எஸ்டேபி குழும் அவ்வாறான நிலைமைகள் எதுவும் இருக்கின்றதா குறிப்பாக இப்போது பாட்டலி சாம்பிக்கர் ஆனவாக்க நாற்பத்தி மூன்றாவது படையணி யோசியல் என்ற ஒரு விடயத்தை தொடங்கி கொண்டு அவர் ஒரு புறமாக செலுகின்றார் அதுபோல் கட்சியில் அடுத்து வருகின்ற தேர்தல்கள் அல்லது ஜனாதிபதி தேர்தல் ஆகிய விடயங்களை பற்றிய பேச்சுவார்த்தையில் இப்போதே ஓரளவு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே எஸ்டேபி ஒன்றாகத்தான் இருக்கின்றதா எஸ்டிஏபி ஒன்றாக தான் இருக்கிறது நீங்கள் சொன்னது போல இந்த பாட்டலி சாம்பிக்க அவர்களோட எங்களுடைய கட்சியின் தலைமைத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் உட்பட்ட தலைமைத்துவங்கள் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள் நான் நினைக்கிறேன் இப்போது அந்த பிரச்சனையும் தீத்தி அவர்கள் அதுக்கும் அந்த பிரச்சனையை விட்டார்கள் எனவே நான் நினைக்கிறேன் இப்போ அவரும் எஸ்டிஎபியோடு இணைந்து போகக்கூடிய நிலைமையிலே தான் அவர்களும் இருக்கிறார்கள் உங்களுடைய முன்னாள் தலைவர் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருந்தது அண்மையில் பேசினீர்களா தொடர்புகள் இருக்கின்றதா என்ன நடக்கலாம் அப்படி அரசியல் ரீதியாக ஒரு தொடர்பும் அவர்களோட கடந்த ஒரு வருட காலம் ஒன்று நடக்கவில்லை இந்த அப்படி நான் எங்கேயும் அவரே சந்திக்கப்படவே இல்லை அவரோட பேசுகிறதுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இணைவு பற்றி இப்போது சமீப காலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சஜித் பிரேமதாஸ் அவர்களை பிரதமர் முன்னாள் பிரதமர் சந்தித்ததாகவும் ஹரின் இன்ஃபிராண்ட் அவர்கள் அவர்களை இல்லத்தில் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது இது இது சம்பந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன அவர்கள் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சந்தித்தது முக்கியமாக அரசியல் பழிவாங்கல் அந்த ஆணைக்குழுவுக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களை கேட்கிறதுக்கு தான் அதே போல் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய கூடுதலான உறுப்பினர்களுக்கு தேவையாக இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைய வேணும் என்று நான் நினைக்கிறேன் இனி எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அப்படி ஒரு முடிவு எடுத்தால் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இனி எதிர்காலத்தில் தேர்தல் வர காலத்தில் நாங்கள் அரசியல் ரீதியாக உருவாக்கக்கூடிய அந்த முன்னணியிலே ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிகழ்ச்சி நிறுதியாக நாங்கள் குறிப்பாக எங்களுடைய சமூகம் சார்ந்த தமிழ் மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் சமூகம் சார்ந்த பல விஷயங்களை மாதிரியான நிகழ்ச்சிகளில் அதிகமாக பேசினாலும் நாடு என்ற ரீதியில் இப்போது மக்கள் வேலை இல்லாத பிரச்சனை இந்த கோவிட் காரணமாக பலர் வேலை இழந்திருக்கின்றார்கள் பொருளாதாரம் மிக பாதிப்படைந்திருக்கின்றது நாட்டினுடைய வருமானம் மிக மிக அதற்கு சென்று கொண்டிருக்கின்றது கடன் சுமை ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது அந்நிய சக்தியினுடைய தலையீடுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவு அதிகரித்திருக்கின்றது சீனா ஒருபுறமாக இந்தியா ஒருபுறமாக அமெரிக்கா ஒருபுறமாக இருக்குகின்ற ஒரு சூழ்நிலை உண்மையில் இந்த சூழ்நிலையில் சிறுபான்மை மக்கள் இவை பற்றிய பாரிய ஒரு அக்கறை குறைவான ஒரு விடயமாக இருப்பதை போல் உணரக்கூடியதாக இருக்கிறது இது பற்றி உங்களுடைய பார்வை இறுதியாக ஓ நாட்டுடைய பொருளாதார நிலைமை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நீங்கள் சொன்னது போல் கோவிட் நைன்டீன் பாதிப்பால் தனிப்பட்ட ரீதியாக மக்களுடைய வருமானங்கள் குறைந்திருக்கிறது சுய செய்தவர்களுடைய சுயத்தொழில் எல்லாம் இல்லாமல் பேத்திருக்கிறது பல வியாபாரங்கள் செய்தவர்களுடைய வியாபார ஸ்தானங்கள் மூடிப்பட்டிருக்கிறது அதே போல் டூரிஸ்ட் செக்டர் கம்ப்ளீட்லி அது சம்பூர்ணமாகவே அது இல்லாமல் பெய்திருக்கிறது நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய தொழில் வாய்ப்பு இல்லாமல் பெய்திருக்கிறது அதே போல் இன்று இம்போர்ட் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த இம்போர்ட் மூலமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒன்றரை இரண்டு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய வருமானமும் இன்று இல்லாமல் பேத்திருக்கிறது அது ஒரு பக்கம் அதே போல் நாங்கள் நாட்டுடைய பொருளாதாரம் எடுத்தாலும் நாளுக்கு நாள் பொருளாதாரம் பொருளாதாரம் கீழுக்கு போகக்கூடிய நிலைமை தான் காணப்படுறது மக்களுடைய அத்தியாவசிய பொருள்களுடைய சாமனங்களுடைய விலைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போகிறது அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் பத்து கெசட்டுக்கு மேலே கெசட்ட்கள் வெளியிட்டார்கள் ஆனால் இன்னமும் அத்தியாவசிய பொருள்களுடைய விலைகளை கொண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏலாத நிலைமையிலே தான் இருக்கிறது அதனால் அந்த பொருள்களுடைய விலை கூடுற நேரத்தில் மக்களுடைய வருமானங்கள் குறைகிற நேரத்தில் மக்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டு நசுக்கப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம்தான் இந்த காலம் எனவே ஒரு பக்கத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சல்கையும் வழங்க இயலாத நிலைமையிலே தான் அரசாங்கம் இருக்கிறது இது உண்மையாக ஒரு கவலையான விஷயம் மக்கள் கோவிடாலேயும் பாதிக்கப்பட்டு அரசாங்கத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டு மக்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லாத நிலைமைக்கு மக்கள் இப்போது தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக எதிர்கட்சியாக ஆளும் கட்சியை விமர்சிப்பதும் ஆளும் கட்சியாக எதிர்க்கட்சியை விமர்சிப்பதுமாக இல்லாமல் சரியான திட்டங்களோடு அரசாங்கங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் காரணம் இந்த சுதந்திரமடைந்த இந்த எழுபத்தி மூன்று வருட காலப்பகுதியில் தொடர்ச்சியாக நாங்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் நாட்டில் இந்த மக்கள் தொடர்ச்சியாக கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முப்பது வருட யுத்தம் இப்போது அதன் பின்னரான இந்த பொருளாதார பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இந்த நிலைமையில் மக்கள் இருக்க முடியாது நீங்கள் எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய பங்களிப்பை எதிர்கட்சியாக நீங்கள் வழங்கக்கூடிய விடயங்களை வழங்க வேண்டும் மக்களை தெளிவுபடுத்துவதற்காக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு சிரமம் பாராமல் வருகிறது இந்த மிக்க எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் நவுன் அவர்களுக்கு நன்றி சந்திக்கலாம் நன்றி மக்களுக்கும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் சொல்லப்படுகின்ற விடயங்களை அந்தந்த சந்தர்ப்பத்தில் செய்திகளாக மாத்திரம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு தீர்மானங்களையும் எடுப்ப தயாராக இருங்கள் ஆகவே இந்த விடயங்கள் நிச்சயமாக ஒரு பொழுதுபோக்குக்காக வழங்கப்படுகின்ற விடயங்கள் இல்லை உங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பேசப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்ற இந்த விடயங்களை கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்